ஹலோ தி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தேவா சோஃபா அண்ட் ஃபர்னிச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்ளைனர் சோஃபா பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10,000 ₹5,000க்குலாம் வெளியே சோஃபாலாம் ரிமேட் பண்ணுறாங்களே, நம்ம தேனியில் அது ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஃபுல் ரீசன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ரெக்ளைனர் சோஃபா ஃபுல்லாக எப்படி புதுசாகவே செய்கிறாங்க அப்படின்றத ஃப்ரம் டாப் டு பாட்டம் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவ சோஃபாக்குனே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் கோரானே இருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா வுட்டெல்லாம் கட் பண்ணி அந்த சோஃபாவுக்கு தகுந்த மாதிரி வுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக ரேப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோம் வந்து வைக்கிறாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான கம் யூஸ் பண்ணி ஒட்டுறனால வந்து ஸோ இதோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த ரெக்ளைனர் பார்த்தீங்கன்னா 3+2 அந்த சோஃபா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒர்க் ரொம்பவே ஸ்பீடாகவே முடிச்சுட்டாங்க. இந்த ஃபோமோட திக்னஸை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த ஃபோமை வந்து அதை டென்ஸை அளந்து பார்த்தாலே என்னோட ஒரு விரல் சைஸுக்கு வந்து அந்த ஃபோமோட டென்ஸ் இருந்தது. இந்த ரெக்ளைனர் சோஃபாக்கான அந்த கிளாத்தை வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து சூப்பராக வந்து தைக்கிறாங்க. டபுள் ஸ்டிச்சிங்னால வந்து இதோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி கஸ்டமர் கொடுத்த ஒரு ஆர்டரை வந்து இவங்க வந்து டெலிவரி பண்ணுறதுக்காண்டி வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதோட ஃபினிஷை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ப்ரீமியமாக இருந்துச்சு, லக்ஸரியாக இருந்துச்சு. இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லெதர் டைப்பில் வந்து இருக்கிறதுனால வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது. நம்ம டெக்னீஷியன் கட் பண்ண எல்லா கிளாத் பீஸுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றா வந்து இன்னொரு டெக்னீஷியன் வந்து ஃபுல்லாமே ஒன்றா சேர்ந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங்கில் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து மெட்டீரியல் வந்து கிளியர் இருக்கிற சான்ஸே ரொம்ப கம்மி தான். ஸ்டிச் பண்ண அந்த மெட்டீரியல் உடனுக்குடனே வந்து நம்ம சோஃபாவில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் ஸ்பெஷலைஸ்டு கம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோஃபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் வருது, ஸ்ப்ரிங் வருது, உட்டன் ஃப்ரேம் வந்துடுது, ஃபோம் வந்துடுது, அதுக்கு மேலே மெட்டீரியல் வந்துடுது. ஸோ இதோட இந்த இது முடிய போகிறதில்ல, ஏன்னா இதில் மெயினான பார்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ப்ளஸ் அந்த ரெக்ரான். அந்த ரெக்ரானை வந்து தனியாக அதில் புஷ் பண்ணி உள்ளே ஏற்றும் போது தான் இதோட அப்சல்யூட் அந்த பியூட்டியே வெளியே வரப்போகுது. ஸோ நம்ம டெக்னீஷியன் செய்கிற வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்குது, யாரெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வேலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் முடியும் போது தான் இதில் எவ்வளோ எஃபர்ட் இருந்திருக்கு நமக்கு தெரியும். இவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கனால டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ரெக்ரான் சோஃபா ஆர்டரே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக ரெக்ரானை வந்து இப்போ சோஃபாக்குள்ளே வந்து புஷ் பண்ண போகிறாங்க. அந்த ரெக்ரானை கையில் புஷ் பண்ணும்போது வந்து திருப்பி பவுன்ஸ் ஆகுதுங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பால் எப்படி பவுன்ஸ் ஆகும் அமுக்குன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அதோட ஷேப்புக்கு வந்து ரெகுலராக வந்துடுது. ஸோ அதுக்காகவே இதில் உட்காந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல சொகுசாக தூக்கம் வரும் போல இருக்குது, அந்தளவுக்கு இது பிரமாதமாக இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த ரெக்ரான் சோஃபாவோட இருந்து கிடையாது வந்துட்டோம், சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த லுக்கே பாருங்களேன், உண்மையிலேயே வந்து அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பர் ப்ரீமியமாக வந்து நம்ம டெக்னீஷியன் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எங்கே அமுத்தினாலும் சரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைத்தில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து இதில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா போதும், நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும், அந்தளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் இதுக்கு இந்த டீப்பாயும் வந்து அதே மெட்டீரியலில் செஞ்சுருக்கனால வேறு லெவலில் இருக்குது. கைஸ் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த 10,000 ₹5,000 சோஃபாலாம் பற்றி சொல்கிறேன், நீங்களே அதையும் தெரியல கிடைக்கிறேன்னா அதை பற்றி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் இது தான். ஸோ இவ்வளோ ஒர்க்கையும் தாண்டி தான் ஒரு சோஃபா ரெடி ஆகுது. அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த பொருட்கள் மட்டுமே, இந்த ரா மெட்டீரியல் மட்டுமே 15,000-20,000 ரேட் வந்துடும். அவங்க எப்படி அந்த ரேட்டு கொடுக்க முடியுது அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி செஞ்ச சோஃபா இல்லை பழைய டெட்டான சோஃபாவை எடுத்து அதுக்கு அதே ஃப்ரேம் அதே ஸ்ப்ரிங் ஸ்பாஞ்சை மட்டும் 80% பழைய சோஃபாவில் இருக்க அதே ஸ்பாஞ்சு 20% புது ஸ்பாஞ்சை வச்சு வந்து பட்டி டிங்கிரிங் பார்த்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதோட லைஃப் ஒரு 1 வருஷம் வரும் நினைக்க மக்களே. அதுக்கப்புறம் அது ஏண்டா வாங்கணும் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் காரணம் அவங்க 5,000-10,000 சோஃபா கொடுக்குறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தேவாஸ் சோஃபா அண்ட் ஃபர்னிச்சர்ஸில் வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே. நன்றி, அடுத்து விடுது.